வணக்கம். ஓபன் மாடலுக்கா கனெக்டர்கள் குறித்த இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது ஒரு புது கிளாஸை உருவாக்குவது, ஒரு எக்ஸிஸ்டிங் கிளாஸை திறப்பது, வெவ்வேறு கிளாஸுகளை இணைப்பது, ஒரு மாடலை உருவாக்கி பின் அந்த மாடலை சிமுலேட் செய்வது. இந்த டியூட்டோரியலை பதிவு செய்வதற்கு நான் ஓபன் மாடலிக்கா பதிப்பு 1.11.0 மற்றும் Ubuntu Linux OS 14.04 ஐ பயன்படுத்துகிறேன். ஆனால் இந்த டியூட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ள செயல்முறை விண்டோஸ், மேக் OS X அல்லது ஆர்ம் மீதான ஃபாசி OS போன்ற மற்ற OS-லும் இவ்வாறே இருக்கிறது. இந்த டியூட்டோரியலை பயிற்சி செய்ய OEM Edit பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான முன் நிபந்தனை டியூட்டோரியல்கள் எங்கள் வலைத்தளத்தில் கூறப்பட்டுள்ளன. இந்த டியூட்டோரியலில் பயன்படுத்தப்பட்டுள்ள RLC_circuit ஃபைல் எங்கள் வலைத்தளத்தில் ஒரு கோடு ஃபைலாக கொடுக்கப்பட்டுள்ளது. கோடு ஃபைல்ஸ் இணைப்பிலிருந்து ஃபைல்களை டவுன்லோடு செய்யவும். நான் OEM Edit விண்டோவை ஏற்கனவே திறந்துவிட்டேன். இப்போது ஒரு புது மாடலை எப்படி உருவாக்குவதென நாம் விவாதிப்போம். முதலில் ஒரு புது கிளாஸை உருவாக்குவோம். அதனால் ஃபைல் மெனுவுக்கு சென்று நியூ மாடலுக்கா கிளாஸை தேர்ந்தெடுக்கவும். கிரியேட் நியூ மாடலிக்கா கிளாஸ் விண்டோ திறக்கிறது. நேம் ஃபீல்டில் நாம் உருவாக்க விரும்புகின்ற கிளாஸின் பெயரை என்டர் செய்யவும். நான் பெயரை சாம்பிள் என என்டர் செய்கிறேன். ஸ்பெஷலைசேஷன் ஃபீல்டில் நீங்கள் உருவாக்க விரும்புகின்ற கிளாஸின் வகையை தேர்ந்தெடுக்கவும். நான் கிளாஸை தேர்வு செய்கிறேன். பின் ஓகேவை கிளிக் செய்யவும். கொடுக்கப்பட்ட பெயருடன் ஒரு புதிய கிளாஸ் உருவாக்கப்படும். பின் டியூட்டோரியல்களில் கிளாஸ்களை பற்றி மேலும் கற்போம். இப்போது இந்த கிளாஸை சேமிப்போம். இதற்கு சாம்பிள் கிளாஸை ரைட் கிளிக் செய்து பின் சேவை கிளிக் செய்யவும். இந்த ஃபைலை சேமிக்க ஒரு தகுந்த இடத்தை தேர்வு செய்யவும். சாம்பிள் ஃபைலை மூடுவோம். சாம்பிளை ரைட் கிளிக் செய்து பின் அன்லோடை தேர்ந்தெடுக்கவும். தோன்றுகின்ற கன்ஃபர்மேஷன் டயலாக் பாக்ஸில் எஸ் ஐ கிளிக் செய்யவும். இப்போது ஒரு எக்ஸிஸ்டிங் கிளாஸை எப்படி திறப்பது என்று கற்போம். ஒரு கிளாஸை திறக்க ஃபைல் மெனுவுக்கு செல்லவும். பின் ஓபன் மாடல் லைப்ரரி ஃபைலை கிளிக் செய்யவும். நீங்கள் திறக்க விரும்புகின்ற ஃபைலை தேர்ந்தெடுக்கவும். முன்பு கோடு ஃபைல்ஸில் இருந்து டவுன்லோடு செய்யப்பட்ட RLC_circuit.mo ஃபைலை நான் தேர்வு செய்கிறேன். ஓபன் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது கனெக்டர்கள் பற்றி கற்போம். ஒரு மாடல் மற்றொரு மாடலுடன் தகவலை பரிமாறிக்கொள்வதற்கான வழியே கனெக்டர் ஆகும். கனெக்டர்களின் பயன். கனெக்டர்கள் பின்வருவனவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன. இணைப்புகள், தகவல் தொடர்பு, கம்போனன்ட் மற்றும் வெளி உலகத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு. அடுத்து கிளாஸ்களை இணைக்க கற்போம். இதற்கு நாம் முன்னர் திறந்த RLC_circuit ஃபைலை நான் பயன்படுத்துகிறேன். RLC_circuit வெவ்வேறு கிளாஸ்களை கொண்ட ஒரு மாடலிக்கா பேக்கேஜ் ஆகும். பேக்கேஜை விரிவாக்குவோம். இங்கு கிரவுண்ட், வோல்டேஜ் சோர்ஸ், ரெசிஸ்டர், கெபாசிட்டர் மற்றும் இண்டக்டர் போன்ற பல்வேறு கிளாஸ்கள். மேலும் பின் என்ற பெயருடைய ஒரு கனெக்டரையும் நாம் காணலாம். இந்த பேக்கேஜ் ஒரு சர்க்கியூட் கிளாஸையும் கொண்டிருக்கிறது. சர்க்கியூட் ஃபைலை டபுள் கிளிக் செய்து டெக்ஸ்ட் வியூவுக்கு செல்லவும். இங்கு கிளாஸ் எந்த கோடையும் கொண்டிருக்காமல் இருப்பதை நாம் காணலாம். இப்போது டயக்ராம் வியூவுக்கு செல்லவும். எல்லா பிளாக் மற்றும் காம்போனன்ட்களையும் கிரிட் பகுதியினுள் வைப்போம். பின் அவற்றை இணைப்போம். ரெசிஸ்டரை கிளிக் செய்து அதை இழுத்து கிரிட் இடைவெளியினுள் வைக்கவும். என்டர் கம்போனன்ட் நேம் என்ற மெசேஜை நாம் பெறுகிறோம். நேம் ஃபீல்டில் கம்போனன்ட்டின் பெயரை ஆர் என என்டர் செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். இண்டக்டரை கிளிக் செய்து அதை இழுத்து கிரிட் இடைவெளியினுள் ரெசிஸ்டருக்கு பிறகு வைக்கவும்.
Component in பெயரை L என enter செய்து OK வை click செய்யவும். Capacitor வை click செய்து அதை இழுத்து grid இடைவெளியினுள் inductorக்கு பிறகு வைக்கவும். Component in பெயரை C என enter செய்து OK வை click செய்யவும். அடுத்து voltage source click செய்து அதை இழுத்து grid இடைவெளியினுள் வைக்கவும். Seriesல் வைக்கப்பட்டுள்ள R, L மற்றும் C இன் மேல் இதை வைக்கவும். Component இன் பெயரை AC voltage என enter செய்யவும். Component பெயரின் fieldல் எந்த இடைவெளியும் கொடுக்காமல் இருக்க நினைவில் வைத்து கொள்ளவும். Simulation நேரத்தில் அது translation errorை கொடுக்கும். இப்போது OK வை click செய்யவும். அடுத்து groundை click செய்து அதை இழுத்து grid இடைவெளியினுள் வைக்கவும். Seriesல் வைக்கப்பட்டுள்ள R, L மற்றும் C இன் கீழ் இதை வைக்கவும். Component இன் பெயரை G என enter செய்து OK வை click செய்யவும். Seriesல் RLC circuitை உருவாக்க தேவையான எல்லா componentகளும் இப்போது நம்மிடம் உள்ளது. இந்த componentகளை இணைப்போம். Component இன் இடது பக்கத்தின் மீது mouseை வட்டமிடவும். ஒரு pop-up RLC underscore circuit dot pin P தோன்றுகிறது. இது positive pinனை குறியிட்டு காட்டுகிறது. இது போன்ற component இன் வலது பக்கம் pop-up ஐ RLC underscore circuit dot pin N என காட்டுகிறது. இது negative pinனை குறியிட்டு காட்டுகிறது. கர்சரை resistor இன் negative pin மீது வைக்கவும். N pin மீது கர்சர் வைக்கப்பட்ட இடத்தில் ஒரு plus குறியை நாம் காணலாம். Pinனை click செய்யவும். அழுத்திக்கொண்டே அதை inductorன் P pinனுக்கு இழுக்கவும். Inductorன் P pinனை click செய்து pin cursorை விடவும். அடுத்து inductorன் N pinனை capacitorன் P pinனுடன் இணைப்போம். Inductorன் N pinனை click செய்யவும். அழுத்திக்கொண்டே அதை capacitorன் P pinனுக்கு இழுக்கவும். Capacitorன் P pinனை click செய்யவும். இப்போது, resistor, inductor மற்றும் capacitorை seriesல் நாம் இணைத்து விட்டோம். அடுத்தபடி, voltage sourceை கொடுப்பது. resistorன் P pinனை click செய்யவும். அழுத்திக்கொண்டே அதை voltage sourceன் P pinனுக்கு இழுக்கவும். இவ்வாறே, capacitorன் P pinனை voltage sourceன் N pinனுடன் இணைப்போம். Capacitorன் N pinனை click செய்யவும். அழுத்திக்கொண்டே அதை voltage sourceன் N pinனுக்கு இழுக்கவும். N pinனை click செய்து pin cursorை விடவும். அடுத்தபடி circuitை ground செய்வது. Voltage sourceன் N pinனை click செய்யவும். அழுத்திக்கொண்டே அதை groundுக்கு இழுக்கவும். P pin என்ற ஒரே ஒரு pinனை மட்டுமே ground கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்கவும். அதை click செய்து pin cursorை விடவும். இப்போது circuit நிறைவு பெற்றுவிட்டது. டுடோரியலை இடைநிறுத்தி உங்கள் circuit என்னுடையது போல் காட்சியளிக்கிறதா என்று சரிபார்க்கவும். Classஐ சேமிக்க Ctrl மற்றும் S ஐ ஒரு சேர அழுத்தவும். இப்போது classஇன் சரிநிலையை சரிபார்ப்போம். Check all models பட்டனை click செய்யவும். Messages browserஐ உற்று நோக்கவும். அது equationகளின் எண்ணிக்கையையும் variableகளின் எண்ணிக்கையையும் காட்டுகிறது. அவை இரண்டும் சமமாக இருந்தால் model simulate செய்வதற்கு தயாராகிவிடும். Simulate பட்டனை click செய்யவும். ஒரு புது window தோன்றுகிறது. Output window success messageஐ காட்டுகிறது. IR மற்றும் timeக்கும் இடையே உள்ள plotஐ பெற Rஐ விரிவாக்கி IRஐ click செய்யவும். பின்னரும் டுடோரியல்களில் equationகள் மற்றும் variableகளை பற்றி கற்போம். இத்துடன் இந்த டுடோரியல் முடிவடைகிறது. சுருங்கச் சொல்ல, இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஒரு புது கிளாஸை உருவாக்குவது, ஒரு existing கிளாஸை திறப்பது, வெவ்வேறு கிளாஸ்களை இணைப்பது, ஒரு மாடலை உருவாக்கி பின் அந்த மாடலை simulate செய்வது. பயிற்சியாக, resistor, inductor மற்றும் capacitor parallel இணைப்பில் இருக்கின்ற ஒரு RLC circuitை விருவாக்கவும்.
RLC underscore circuit package இருக்கின்ற அதே கிளாஸ்கள் மற்றும் கண்டக்டரை பயன்படுத்தவும். உருவாக்கப்பட வேண்டிய சர்க்கியூட்டின் வரைபடம் இதுவே. பின்வரும் இணைப்பில் உள்ள வீடியோவை காணவும். அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். உங்கள் நேரமிடப்பட்ட கேள்விகளை இந்த மன்றத்தில் போஸ்ட் செய்யவும். ஃபாசி குழு பிரபலமான புத்தகங்களில் இருந்து தீர்க்கப்பட்ட உதாரணங்களை கோடு செய்வதை ஒருங்கிணைக்கிறது. இதை செய்பவர்களுக்கு நாங்கள் மதிப்பூதியம் மற்றும் சான்றிதழ்கள் தருகிறோம். மேலும் விவரங்களுக்கு இந்த தளத்தை பார்க்கவும். ஃபாசி குழு கமர்ஷியல் சிமுலேட்டர் லேபுகளை ஓபன் மாடலிக்காவுக்கு இடம்பெயர்க்க உதவுகிறது. இதை செய்பவர்களுக்கு நாங்கள் மதிப்பூதியம் மற்றும் சான்றிதழ்கள் தருகிறோம். மேலும் விவரங்களுக்கு இந்த தளத்தை பார்க்கவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் மற்றும் ஃபாசி திட்டங்களுக்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.